நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியால் இருக்கும் இடத்தில் இருந்தே பணத்தை செலுத்தவோ பணத்தை வாங்கவோ முடியும். அந்த அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்து வருகிறது. அதே நேரத்தில் வங்கி கணக்கில் 1-2 சைபர்கள் கூடுதலாக சேர்ந்தால் பணம் பறிபோகும் நிலையும் ஏற்படும். அதற்கு உதாரணமாக சென்னையில் அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. பழனி நெய்காரப்பட்டியைச் சேர்ந்த ராஜ்குமார் கோடம்பாக்கத்தில் உள்ள தனது நண்பருடன் தங்கி வாடகை ஆட்டோ ஓட்டி வருகிறார். கடந்த செப்டம்பர் 9 மாலை 3 அளவில் ராஜ்குமாரின் மொபைல் போனிற்கு குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது. அதில் ராஜ்குமாரின் வங்கி கணக்கிற்கு தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியிலிருந்து 9,000 கோடி ரூபாய் டெபாசிட் ஆனதாக குறுஞ்செய்தியில் வந்துள்ளது. இதனை முதலில் நம்பாத ராஜ்குமார் தனது நண்பர்கள்தான் விளையாட்டாக அனுப்பி உள்ளார்களோ என்று நினைத்துள்ளார். இருந்தபோதும் தனக்கு வந்தது 9,000 அல்லது 90,000 என குழப்பத்தில் இருந்துள்ளார். மேலும் தனது வங்கி கணக்கை சரிவர பயன்படுத்தாத தனது அக்கவுண்டில் 15 ரூபாய் மட்டுமே உள்ள நிலையில் எப்படி இவ்வளவு பணம் வந்தது எனவும் குழம்பி உள்ளார். கொடுக்கிற தெய்வம் கூறிய பிச்சு கொண்டு கொடுக்கும் என சொல்வார்களே, அது இதுதான் என நினைத்த ராஜ்குமார் பணம் வந்ததை உறுதி செய்ய தனது நண்பருக்கு 21,000 ரூபாயை அனுப்பியுள்ளார். பணமும் தனது நண்பருக்கு சென்ற நிலையில் மீண்டும் தன்னிடம் உள்ள பணத்தை எண்ணியுள்ளார். அப்போதுதான் தனது வங்கி கணக்கிற்கு 9,000 கோடி ரூபாய் வந்ததை அறிந்து மகிழ்ச்சி அடைந்துள்ளார். இதையடுத்து அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியின் தலைமை அலுவலகம் இருக்கும் தூத்துக்குடியிலிருந்து ராஜ்குமாருக்கு தொலைபேசி மூலம் அழைத்து 9,000 கோடி ரூபாய் பணம் தவறுதலாக டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாக ராஜ்குமாரிடம் தெரிவித்துள்ளனர். மேலும் வங்கி கணக்கில் இருந்த 9,000 கோடி பணத்தையும் திரும்ப எடுத்துள்ளனர். இதனையடுத்து சென்னை தியாகராய நகரில் உள்ள தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியின் கிளைக்கு வங்கி தரப்பில் இருந்தும் டிரைவர் ராஜ்குமார் தரப்பில் இருந்தும் வழக்கறிஞர்கள் சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து 9,000 கோடி ரூபாய் பணத்தில் இருந்து பரிவர்த்தனை செய்யப்பட்ட 21,000 பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டாம் எனவும் அதற்கு பதிலாக வாகன கடன் வழங்குவதாக வங்கி தரப்பிலிருந்து சமரசம் பேசி அனுப்பி வைத்துள்ளனர். வாடகை ஆட்டோ ஓட்டுநர் வங்கி கணக்கில் 9,000 கோடி ரூபாய் திடீரென டெபாசிட் ஆன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.